சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவங்களே வர வேண்டியதாச்சு. சரி, இந்த விஷயம் வீட்டுக்கெல்லாம் தெரிய வரணும், நம்ம பேசிட்டு இருந்தோம். அங்க பார்த்தா போலீஸ் வீட்டுக்கு போய் அண்ணன் மேல கொலகாரங்கிற பழி விழுந்துருச்சுங்கிற நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்படி நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இருந்துச்சு, நம்மளால என்ன பண்ண முடியும்? பிடித்தேன் எல்லாத்தையும் காரணம் உங்க அண்ணன் தான். ஏதாவது குண்டக மண்டக பண்ணி வச்சிருக்காரு, நம்ம கடந்து அவரை தேடி அலைஞ்சு சாவா செத்துக்கிட்டு முடியாது. என் மாப்பிள அப்படி என்னடா தப்புட்டான்? என்ன வாய் பேசுற? எல்லாத்தையும் காரணம் நீயும் ஜோசியன் தானடா, நீயும் ஜோசியன் தானடா. அவர்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி அவரே சுத்தி சுத்தி வந்து அந்த பணத்தை கொண்டு போய் பெருசா ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொல்லி அண்ணதாண்ட கூட்டி போனீங்க. பாவிகளா தலையால அடிச்சமடா நானும் என் தங்கச்சி வந்து. மச்சான் வேணாம் மச்சான், ரியல் எஸ்டேட் உங்களுக்கு தெரியாது, தெரியாத சொல்ல செய்யாதே, பணம் போயிரும்னு திரும்பி திரும்பி அவரை ஏத்து விட்டு அம்மட்டு பணத்தையும் கொடுத்து நாலு ஓடியும் போயிருச்சு. கடைசியில அந்த நாலு ஓடியும் பிடிக்கிறேன்னு சொல்லி நாச்சு முத்துட்டு போனாரு. நாச்சு முத்தோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கி தருவான்னு நம்ம குடும்பத்துல எல்லாரும் சொன்னாங்க. வேணாம், கட்ட பஞ்சாயத்துலாம் வேணாம், போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போலீஸே வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இவர் கேட்கல. நானே போய் எப்படியாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கிட்டு வந்துருவேன்னு கடைசியில நாச்சு முத்துராஜன் கரெக்டா இருந்தாரா? அவங்ககிட்டயும் சண்டை போட்டு உன்னை எனக்கு பிடிக்கல, நானே போய் என் பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி போனாரு. இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு தெரியல, தலைமறைவா இருக்காரு. ஏண்டா அப்ப என் மாப்பிள்ளை கொலை பண்ணாங்கறியா? அப்படித்தானே எல்லாம் சொல்றான். ஏன் நானும் சொல்றேன். ஏண்டா என் மாப்பிள்ளைய கொலகாரன் சொல்ற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு நெஞ்செழுத்து வந்துருச்சா? ஏண்டா தங்கச்சி புருஷனாச்சு, நம்ம மச்சனையாச்சு, அவன் தங்கச்சி அவன் கல்யாணம் பண்ணிருக்கவே பாக்காம அவன் மேல கொலை பண்ணி போறியா? நீ என்ன பெரிய இவமாய் பேசுற? நான் மட்டுமா அவர் தங்கச்சி புடிச்சேன்? நீ தான் அவர் தங்கச்சி புடிச்சேன். நீ மட்டும் தான் அவர் தங்கச்சி கண்ணியா? நானும் மச்சான்டா. நீ மச்சானா? நானும் மச்சான்டா. ஆமாடா, நானும் அவனுக்கு மச்சான் தான். ஆனா நான் ஒண்ணும் அவன் மேல கொலை பண்ணி ஒண்ணு போடலையே. ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நீயும் ஜோசியன் தான் எல்லாத்துக்கும் காரணம். கோவை மச்சான் இருந்து பிரிச்சு ஃபர்ஸ்ட் அவரை கூட்டி போனீங்க, அப்புறம் அவர்ட கையில இருந்த காசெல்லாம் மொத்தமா புடுங்கி அவரை மொட்டாண்டி ஆக்குனீங்க. இப்ப குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு அவர் தலைமறை வாழ்ந்துட்டு இருக்காரு. கொலப்பொலி வாங்கி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னை அப்படியே கொண்டா சரியா விடா. விடுங்கப்பா, போதும்பா. இந்த ஊர்ல இருந்துட்டு நம்மளே ஒருத்தருக்கு சண்டை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மெண்டலாயிருவோம் போல இருக்கு. டேட்டா இங்க பாரு, இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணன் மேல கொலைப்பலி விழுந்தது விழுந்ததுதான், அதை நம்மளால இனிமே மாத்த முடியாது. ஏன்னா ஆதாரங்கள் எல்லாமே அவருக்கு சாதகமாவே இல்ல. அதனால நம்ம இப்ப ஒன்னு செய்யலாம். நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு நம்ம ஊரை பார்த்து போலாம். மறுபடியும் என்கொயரி கூப்பிட்டானா நான் மட்டும் வந்து பாத்துக்கிறேன். சரியா? வாமா வாங்க. தேவையில்லாம நீ பேசுறா. சூப்பர். இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்ட விஷயத்தையும் இவங்க ஊருக்கு போற விஷயத்தையும் அண்ணகிட்ட சொன்னா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாப்ல. நினைக்கவே இல்லையா? சுத்தமான ஆளா இருந்தா ஏன் இதெல்லாம் செய்யணும்? கரெக்ட்மா,
இவன் சுத்தமில்லாத ஆள் தான். இவன் ஒரு திருட்டு பைய, அயோக்க பைய. இவ்வளவு தூரம் அபாண்டமா அவன் பழிய போட்டிருக்கானா? எல்லாத்துக்காரன் அவனா தான் இருக்கணும். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒண்ணு இல்ல, காஜா மட்டும் அவன் இதுக்கு இடத்த மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம்.